நான் நல்லா படித்து எனக்கு மார்க் கிடைக்கல, நான் இப்படி போய் ஃபெயில் ஆகிட்டனே அப்படின்றதுக்காக நீ என்ன தற்கொலை பண்ணிப்பீங்களா? எனக்கு புரியுது, நீங்கள் நல்லா படித்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல, பாஸ் பண்ண முடியல, அந்த விரக்தியில் இருக்கீங்க. விரக்தியில் இருக்கீங்கன்றக்கா தற்கொலை பண்ணிப்பீங்களா? நீங்கள் பாடியோடு இருந்தீங்கனாவது ஏதாவது பண்ண முடியும். பாடி இல்லை, வெறும் ஆன்மா மனசோடு நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்கன்னா அங்கே போவீங்க, இங்கே வருவீங்க, பேய் பிசாசு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த பரீட்சையில் பாஸ் பண்ண முடியல, அடுத்த பரீட்சையில் பாஸ் பண்ணுங்கள். அப்படி என்ன உங்களுக்கு மானக்கேடு ஆகிடுச்சு? அப்படி என்ன உங்களுக்கு பெரிய உங்களுடைய மான மரியாதை போயிடுச்சு? நானே 10வதுல ஃபெயில் ஆகி ஒரு சப்ஜெக்டில் அப்புறம்தான் பாஸ் பண்ணேன், புரிஞ்சுக்குங்க. யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்னா, கொஞ்சம் அவன் வாழ்க்கையில் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னு வைங்க, அவன் முதுகுலேயே 1008 அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கை பார்க்க மாட்டான், உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். முதல்ல அப்பா அம்மாவுக்கு இதை நான் மெயினாக சொல்கிறேன், தயவு செஞ்சு குழந்தைங்களை மார்க் எடு, மார்க் எடு, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடு, நீ பாஸ் பண்ணி ஆகணும்னு தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சரியாக படிக்கலை, அதனால் மார்க் எடுக்காமல் போயிட்டேன். இல்லை, நான் நல்லா படித்தேன், எனக்கு மார்க்கு கிடைக்கல. நான் வந்து எனக்கு உண்டான அங்கீகாரம் வந்து எனக்கு அடுத்து நான் படிக்கணும்னு நினைக்கிற சப்ஜெக்டில் கிடைக்கல, நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு வந்து நான் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணல, எனக்கு இப்படி ஆகிடுச்சு, எனக்கு அப்படி ஆகிடுச்சு, நான் நல்லா படித்தேன், எனக்கு மார்க்கு கிடைக்கல, நான் இப்படி போய் ஃபெயில் ஆகிட்டேனே அப்படின்றதுக்காக நீ என்ன தற்கொலை பண்ணிப்பீங்களா? இதோட முட்டாள்தனம், இதோட அயோக்கியத்தனம் உலகத்திலே எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்பில் உயிர் இருந்தால் கூட அந்த உடம்பை வச்சு நல்ல விஷயங்களை செய்து அடுத்த ஜென்மத்தில் நல்ல நிலை அடைவீங்க, இல்லைன்னா இந்த ஜென்மத்திலே பிறவில்லா பெருவாழ்வுக்கு போயிடுவீங்க. இந்த உலகத்தில் பல அனுபவங்களை கடந்து இறை அனுகிரகத்தோடு பாஸ் பண்ணிடுவீங்க. இது பரீட்சையிலையும் பாஸ் பண்ணிடுவீங்க, வாழ்க்கையிலையும் பாஸ் பண்ணிடுவீங்க. அதை விட்டுட்டு நான் இப்படி இப்போ ஃபெயில் ஆகிட்டேனே, எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலையே, நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களது ஆன்மா பெரிய பெரிய பிரச்சனைகளை அனுபவிக்கும், அடுத்த பாடி கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, சமாதி தான் வைக்கணும், எரிக்கக்கூடாது ஒரு உடலங்கிறார். ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அதை மதிக்காமல் இப்படி சுட்டு எரிக்கிறீங்களே, இப்படி சுட்டு பொசுக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் குடியிருக்கக்கூடிய இந்த கோவிலை உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த உடம்பை யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு? எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வருது? எனக்கு புரியுது, நீங்கள் நல்லா படித்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல, பாஸ் பண்ண முடியல, அந்த விரக்தியில் இருக்கீங்க. விரக்தியில் இருக்கீங்கன்றக்கா தற்கொலை பண்ணிப்பீங்களா? நீங்கள் எப்படி நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல நிலை அடைவீங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் எடுக்கிறக்கே பல 100 வருடங்கள் ஆகும், பல 100 வருடங்கள் ஆகும். அப்படியே எப்படி பாடியோடு இருந்தீங்கனாவது ஏதாவது பண்ண முடியும். பாடி இல்லை, வெறும் ஆன்மா மனசோடு நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்கன்னா அங்கே போவீங்க, இங்கே வருவீங்க, பேய் பிசாசு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, யார் கூட அதை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைப்பீங்க, முடியாது. அதிகமாக பாவம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மோசமான உலகங்களில் போய் லேண்ட் ஆவீங்க. அங்கே இருக்கிறவங்களுடைய மற்ற ஆன்மாக்களுடைய டார்ச்சர் வந்து ரொம்ப மோசமான கொடூரமான நிலையில் இருக்குது, அதெல்லாம் உங்களெல்லாம் அனுபவிக்கவே முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, தற்கொலைன்றது அவ்வளோ ஈஸியாக போச்சு, உங்களுக்கு தற்கொலை பண்ணிட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு உங்களுக்கு. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, அவ்வளோ கோபம் வருது. உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை பெற்று வளர்த்து, ஒரு கொசு கடிக்காமல், ஒரு எறும்பு கடிக்காமல், நேர நேரத்துக்கு சாப்பாடு போட்டு, அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு, அடமானம் வச்சு, அங்கே போய் இங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து ஒரு வீட்டை கட்டி, இல்லை ஒரு வாடகை வீட்டுக்கு போய், மற்ற பிரச்சனை வராமல், மற்ற சமுதாயம் சார்ந்த ப்ராப்ளம் வராமல் உங்களை ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க, உங்களை படிக்க வைப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல என்ன, நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்னா அது மூலியமாக வந்து அவங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறதுக்காக அவங்க உங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறாங்க. அப்படி நினைக்கிறது கம்மி தான். முதல்ல வந்து அவனை முதல்ல பார்த்துக்கிட்டோம், அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டோன்றது எல்லாத்துக்கும் தெரியும். உங்களை முதல்ல நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கணுன்றது தான் இத்தனை தூரம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிப்பட்ட தாய் தகப்பனை காயப்படுத்தக்கூடிய லெவலில் நீங்கள் செத்துட்டு அவங்க அப்பா அம்மா என்ன நல்லா நான் நிம்மதியாக வாழ்ந்துருவாங்களா, இல்லை சந்தோஷமாக இருந்துருவாங்களா? எந்த வகையில் இது நியாயம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்ல தற்கொலை பண்ணுறதே பெரும் தப்பு, இறை சட்டத்திலேயே மிகப்பெரிய தப்பு. அப்படியே தற்கொலை பண்ணிட்டாலும் அடுத்த பாடி கிடைக்காது, ரொம்ப கொடூரம். நீ பல பேரை நான் பார்க்குறேன், உணர்வு ரீதியாக உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன், மற்றவங்க பேசுகிறதை கேட்டு சொல்ல, உணர்வு ரீதியாக உணர்ந்ததுனால சொல்கிறேன், பல ஆன்மாக்கள் கதறுது, அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டேன், எனக்கு இங்கே உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நான் செஞ்ச பாவ புண்ணியம் மட்டும்தான் இங்கே மெயினான விஷயமா இருக்குது, மற்ற யாருமே எனக்கு இங்கே உதவ மாட்டாங்கன்னு சொல்லி பல ஆன்மாக்கள் கதறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவோட ஆன்மாவாக நீங்களும் போய் மாட்டிக்கணுமா, சிக்கிக்கணுமா? தற்கொலை பண்ணுறது மிகப்பெரிய பாவச்செயல், அதுக்கு மன்னிப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடையாது, அடுத்த பாடி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஒரு ஒரு வேகத்தில் ஒரு அர்ஜில் ஒரு அர்ஜென்ட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மார்க் இந்த பரிசையில் பாஸ் பண்ண முடியல, அடுத்த பரிசையில் பாஸ் பண்ணுங்கள். அப்படி என்ன உங்களுக்கு மானக்கேடாயிடுச்சு, அப்படி என்ன உங்களுக்கு பெரிய உங்களுடைய மான மரியாதை போயிடுச்சு, அப்படி என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனை? தெரியாமல் தான் கேட்குறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சா, இல்லை உங்களுக்கு அடுத்த வேலை ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சா, இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சா, இல்லை பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இல்லாமல் போயிட்டாங்களா? வீட்டில் டார்ச்சர் பண்ணாங்கன்னா கூட புரிஞ்சுப்பாங்க, டார்ச்சர் பண்ணுறவங்களே புரிஞ்சுப்பாங்க. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் அடுத்த இதுலையாவது பார்த்துக்கணும். முதல்ல அப்பா அம்மாவுக்கு இதை நான் மெயினாக சொல்கிறேன், தயவு செஞ்சு குழந்தைங்கள மார்க்கெடு நீ ஃபஸ்ட் ரேங்க் எடு, நீ பாஸ் பண்ணி ஆகணும்னு தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. இதுக்கு பயந்துகிட்டே பாதி பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தாய் தகப்பங்களுக்கும் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கும் நான் மெயினாக சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு மெயினாக சொல்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. மாணவர்களே, உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, இன்னொரு வாழ்க்கை உண்டு, இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு அடுத்த பரீட்சையில் பாஸ் பண்ணலாம். நானே 10வதுல ஃபெயில் ஆகி ஒரு சப்ஜெக்டில் அப்புறம்தான் பாஸ் பண்ணேன், புரிஞ்சுக்கோங்க. அட்டம் எழுதி தான் பாஸ் பண்ணேன். இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி நான் 7வது, 8வது, 9வது, 5வது, 6வதுலாம் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க், 500க்கு 500, 500க்கு 499, 498 இப்படிலாம் மார்க் வாங்கியிருக்கேன். நமது எண்ணங்கள் வேறு இடத்துல செதறும்போது, எண்ணங்கள் வேறு எதுலையாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது மார்க் கம்மியாகத்தான் செய்யும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. படிப்பு என்பது அனுபவ கல்வி தான் சிறந்தது, தியரி சிறந்தது கிடையாது. அப்போ என்னன்னா, மார்க் இந்த உலகத்துக்கானது. உயிருக்குண்டான விஷயத்தை தயவு செய்து கருணையோடு சேர்க்க ஆரம்பிங்க. பயிற்சி பண்ணுங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, இருக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க. இந்த தன்மையெல்லாம் இருக்கும்போது மார்க்கே இல்லைனாலும் இறைவன் மார்க் போட்டு உங்களை கூட்டு போயிடுவார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை கூட்டு போயிடுவார். கொஞ்ச நாள் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கர்ம வினை ரீதியாக சில பல விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சு தான் முடியணும்னு இருக்கும். எப்போ நீங்கள் அதெல்லாம் அனுபவிச்சு முடிக்கிறீங்களோ டைம் வரும். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையோடு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது எப்போ வேணாலும் இறைவன் வந்து உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வார். தயவு செய்து நம்புங்கள். ஸோ மார்க் போச்சுன்னா தற்கொலை என்பது முடிவு கிடையாது. அப்படியே தற்கொலை பண்ணிங்கன்னா அடுத்த பாடி கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படியே அடுத்த பாடி நல்ல பாடியாக கிடைக்குமான்னு தெரியாது, நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறப்பீங்களான்னு தெரியாது, கைகால் நல்லா இருக்குமான்னு தெரியாது, பல பிரச்சனைகள் உண்டாது. நீங்கள் இப்போ செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்தது. இப்போ நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தற்கொலை என்பது தீர்வு கிடையாது. பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பீங்க ஒன்று. ரெண்டாவது, மார்க் கம்மியானாலும் ஃபெயில் ஆனாலும் அடுத்த அட்டெம்ப்டில் படித்து பாஸ் பண்ணிக்கலாம். யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்னா, கொஞ்சம் அவன் வாழ்க்கையில் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னு வைங்க, அவன் முதுகிலே 1008 அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கை பார்க்க மாட்டான், உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். குறை கூறுபவர்கள் முதல்ல எவனும் சரியான ஆளே கிடையாது. அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லோரும் சரியான ஆள் கிடையாது. உண்மையாகவே உங்களுக்கு வேணுங்கிற அட்வைஸையும் குறையையும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. அவர்கள் வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரி சொல்ல மாட்டாங்க, உங்களை தட்டி கொடுக்குற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் புறம் கூறுறவன், தப்பு தப்பாக பேசுகிறவன், காசிப் பேசுகிறவன், இவனை பற்றிலாம் புறணி பேசுகிறவன்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அவர்கள் பின்னாடியே 1008 பிரச்சனை இருக்குது, 1008 அழுக்கு இருக்குது. அதை கரைக்க முடியாதனால தான் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அவனெல்லாம் துளி காசு கூட மதிக்காதீங்க, ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை அவங்கெல்லாம். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். விமர்சனம் பண்ணுறவன் பண்ணிகிட்டே தான் இருப்பான், திட்டுறவன் திட்டிக்கிட்டே தான் இருப்பான். உங்களது வளர்ச்சியில் நீங்கள் கவனம் கொண்டு அடுத்த கட்ட நிலைகளை நீங்கள் அடைய வேண்டும். எப்போது மற்றவர்களை மதித்து நடக்க ஆரம்பித்து இறைவனை நம்பி வாட ஆரம்பிக்கின்றீங்களோ, நீங்கள் மார்க் எடுக்கலனாலும் ஃபெயில் ஆனாலும் இறைவன் மார்க் போட்டு பாஸ் பண்ணி உங்களை கூட்டு போயிடுவார். பொறுமை என்பது மிக 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 அவசியம். தயவு செய்து பரீட்சையில் ஃபெயில் ஆனவங்களுக்கு, இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும். அவர்கள் நல்ல நிலையை எப்போது மன ரீதியாக அடைகின்றார்களோ பார்த்துக்கலாம், லைஃப் ஒன்றும் இல்லைன்ற தன்மைக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த உலகம் இந்த நிறையா பேரை மோட்டிவேட் பண்ணி நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி தட்டி கொடுக்கக்கூடிய ஆட்களை பல பேரை எதிர்பார்க்கிறது. நீங்கள் அந்த மாற்றமாக இருங்கள். முதல்ல உங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க, அதுக்கப்புறம் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பல பேரை வந்து ரெடி பண்ணி அடுத்த கட்டம் கொண்டு போங்க. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு
வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.